வசனங்களை வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரிகளோடு கூட கல்லறிஞரிடத்தில் வந்தார்கள். புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த அவர்கள் அருகே நின்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நம்ம யார் ஒருவரிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு தந்த அந்த வார்த்தைக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின பரலோக தகப்பனே, இந்த ஒழித்த இந்த நல்ல நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாது அவங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் எங்கள் இடைப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இனிமேலும் தகப்பிரச்ச முடியும் ஆவி எங்களை பொழிந்தள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எதுவாக தேவன் தாமே ராஜா எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க தகப்பனே. தேவன் தாமே ராஜா எங்களை நீங்கள் அன்றைய சந்தோஷம் கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆத்ம பசியோடு ஆத்ம தாகத்தோடு வந்திருக்கிற எங்களை தாகம் தீர்த்து பசியை ஆற்றி நீங்கள் அனுப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே அடியனை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க. எங்களிடத்தில் நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறோ தேவன் தாமே ராஜா நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்கள், இங்கே வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இவர்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு சில ஸ்திரீகள் வந்து இயேசுவினுடைய ஊழியத்திலே நிறைய ஸ்திரீகள் வந்து அங்கே காட்சி அளித்தார்கள். இயேசுடைய ஊழியத்தில் அநேக ஸ்திரீகள் வந்து அவருக்கு ஃபினான்ஷியலாக உதவி செஞ்சாங்க, பண ரீதியாக உதவி செய்தார்கள், அவருக்கு பணிவிடைகளை செய்து அவருக்கு உதவி செய்து கொண்டு வந்தார்கள். இப்போ இயேசுவானவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு வந்து சரியாக என்ன பண்ண முடியலன்னா கந்த வர்க்கங்களையும் சுகந்த வர்க்கங்களையும் இட முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகிட்டனால நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயரும் ஒரு வேத பாரகனும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரிமத்தியா ஊரான் ஆகிய ஒரு பெரிய ஐஸ்வர்யவனமாக இருந்த ஒரு அந்தரங்க சீஷன் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு சுகந்த வர்க்கமும் கரிய போலவும் கலந்து கொண்டு வந்து இயேசுடைய சரீரத்தை மேலே பூசி என்ன பண்ணுவாங்க, சீலையினை கட்டி என்ன பண்ணிடுவாங்க, அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு கல்லை புரட்டி வைத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா யூத முறைமைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லபடியாக சுகந்த வர்க்கம் இடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சுகந்த வர்க்கங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அந்த சரீரமானது சீக்கிரமாக கெட்டு போயிடாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க, அதை பதப்படுத்தி வைக்கும்படியான ஒரு காரியத்துக்கு நேராக சில ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாள் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதாவது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் எழும்பி வராங்க. அவங்க கூட வேறு எந்த ஆண்களும் வரவில்லை. அவர் இந்த கல்லறையை புரட்டி வைத்திருக்கிற கல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது. அவங்க வர்றப்பவே பேஸ்ட்டே வராங்க, இவ்வளோ பெரிய கல் புரட்டி வச்சுருக்கிறாங்களே நம்மளால் தள்ள முடியுமா, யாராவது ஹெல்ப் கேட்கலாம் நம்ம, ஏன் அப்படி அவங்க தைரியமாக வந்தாங்க அப்படின்னா அங்கே சில சேவகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த இயேசுடைய கல்லறையை காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அந்த சேவகர் இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லை என்ன பண்ணுவாங்க, புரட்டி தள்ளுவாங்க, நம்ம போய் என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு சுகந்த வர்க்கம்லாம் இடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கிறாங்க. வருகிறவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அங்கே கல்லானது கல்லறையினுடைய முகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கு, புரட்டி தள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கிருந்த சேவகரில் ஒருத்தர் கூட அந்த கல்லறை பக்கமே காணோம். இவர்களெல்லாம் அதிர்ச்சி அடைந்து யார் இதை தள்ளி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கிறது, அங்கே இயேசுடைய சரீரம் காணப்படவில்லை. ஆனால் ஒன்று இருக்குது, இயேசுவை இவர்கள் சுற்றி வைத்திருந்த துணி மட்டும் என்ன பண்ணியிருக்குது, ஒரு ஓரமாக இருக்குது, ஆனால் அங்கே இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. திடீரென்று அவர்கள் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்திரிகளுக்கு காட்சி அளிக்கிறார்கள். அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், நஸ்ரீனாக இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து இப்படி ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு அந்த தூதர்களை பார்த்தே இவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா நடக்கிற ஒரு ஒரு விஷயமே அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது, ஒரு கல்லறையினுடைய கல் அவ்வளோ சீக்கிரமாக தள்ள மாட்டாங்க, அது தள்ளப்பட்டிருக்கிறது, சேவகர்கள் காவல் காத்திருந்தாங்க, ஒரு சேவகர் கூட காணோம், உள்ளே போய் பார்த்தா இயேசுடைய சரீரம் காணோம், அவரை சுற்றி வச்சிருந்த துணி மட்டும் இருக்குது. திடீர்னு பார்த்தா ரெண்டு தூதர்கள் நிற்கிறாங்க. அவர்கள் வந்து இயேசுவை தானே நீங்கள் தேடுறீங்க, எங்களுக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் கலிலேயாவில் இருக்கும்போது ஒரு சில காரியங்களை சொன்னாரே, அவர் சிலுவையிலே பாடுபடவும் மூன்றாம் நாளில் உயிரோடவும் எழுந்திருப்பார் என்று சொன்னாரே, அந்த காரியங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த தூதர்கள் வந்து சொல்கிறாங்க.
அவர்கள் வந்து பயங்கர ஷாக்காக அதனால் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, ஒரு பக்கம் பயம் இருக்குது, ஒரு பக்கம் சந்தேகம் இருக்குது. இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இல்லது ஒருவேளை இது எதனா வேறு யாருனா வந்து எதனா சொல்கிறாங்களா, இல்லை யாருனா எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இயேசுடைய சரீரத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கலந்த ஒரு சந்தேகத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சரி, நம்ம என்ன பண்ணலாம், உடனே போயிட்டு இதை இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஸ்டர் இடத்துல போய் நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உடனே ஓடுறாங்க. ஓடும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசலாம், அந்தளவுக்கு அவர்கள் ஷாக்லையும் பயத்துலையும் அவங்க இருக்கிறாங்க, அதிர்ச்சியில் அவர்கள் இருக்கிறாங்க. ஓடி போகிறாங்க, போய் பேதுருக்கிட்ட சொல்கிறாங்க, யோவான்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுவோட சரீரத்தை நாங்கள் பார்க்கல, அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு தூதர்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுருவும் நம்பலை, யோவானும் நம்பலை. கூட இருந்த சீசர் எல்லாமே அவங்க ஏதோ அதிகாலையில் எழுந்திரிச்சு போனாங்க, எதனா பார்த்துருப்பாங்க, அதனால் பயந்து வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ சொல்கிறாங்களா போல இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. ஆனால் பேதுருவுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னா, ஒரு நம்ம இதை போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், இவங்க ஏதோ சொல்கிறாங்க, என்னுடைய இயேசு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யோவானும் பேதுரு என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அவங்க நடந்து போகல, ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, கல்லறைக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த யோவான் என்ன பண்ணுறது, சீக்கிரமாக ஓடி போயிட்டு வந்து பார்க்குறாரு. ஓடி போய் பார்த்தா அங்கே அவர்கள் சொன்ன மாதிரியே இயேசுடைய சரீரம் இல்லை, அவரை சுற்றி இருந்த சீலைகள் மாத்திரம் இருக்குது, அங்கே தூதர்களும் இல்லை, சேவகரும் இல்லை, கல் வந்து புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. காட்சியை மட்டும் பார்க்குறாங்க. அவர் வெளியே நிற்கிறாரு, உள்ளே போல, உள்ளே அப்படியே உள்ளே எட்டி பார்த்தாலே தெரியுது அங்கே இயேசுடைய சரீரம் இல்லை, வெறும் துணி மட்டும் இருக்குதுன்றதை பார்க்குறாங்க. உடனே பேதுரு பின்னாடி ஓடி வந்தவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே ஓடி போய் என்ன பண்ணுறாரு, அந்த சீலைகள்லாம் பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா அது இயேசுவை சுற்றி வைத்திருந்த துணின்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தா இயேசுடைய தலையை மாத்திரம் ஒரு தனியான ஒரு துணியில் சுற்றிருந்தாங்க, உடம்பு ஃபுல்லாக தனியான ஒரு துணியில் சுற்றிருந்தாங்க. அந்த தலையில் சுற்றிருந்த துணி மட்டும் என்ன பண்ணுங்க, தனியாக ஒரு ஓரமாக இருக்குது, மற்ற சீலைகள் எல்லாம் தனியாக ஒரு பக்கமாக இருக்குது. இதை பார்த்த உடனே பேதுரு வந்து அவருக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சு, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பலை. அவர் வந்து சந்தேகப்பட்டுகிட்டே போகிறாரு. அங்கே போய் வந்து அவர் அங்கே அவங்ககிட்டலாம் சொல்கிறார், சீஷர்கிட்டலாம், ஆமாப்பா அங்கே வந்து இயேசுடைய சரீரத்தை காணலை, அவர் உயிர்த்தெழுந்தால் அங்கே தானே எங்கன்னா இருந்திருக்கணும், அங்கேயுமே காணும், இயேசுவையும் காணும், சேவகரையும் காணும், இவங்க சொன்ன தூதர்களையும் காணும், இயேசுடைய சரீரத்தையும் காணும், வெறும் அவரை சுற்றி இருந்த துணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து மற்ற சீஷர்களிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. 12th சீஷன் ஆகிய யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்ததை வந்து அவன் குற்ற உணர்ச்சி உண்டானனால தூக்கு மாட்டின்னு என்ன பண்ணிட்டார், அவர் மாண்டு போயிட்டார். 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே போகுது, பயத்தாலே போகுது. ஏன்னா யூதர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஏன் அந்த கல்லறையை காவல் பண்ணி வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை இந்த சீசர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இயேசுடைய சரீரத்தை ரகசியமாக கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு ஜனங்களுக்குள்ள என்ன சொல்லிடுவாங்க, பாருங்க அவர் சொன்ன மாதிரியே 3rd நாளில் உயிரோட எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு துர்ச்செய்தியை ஒரு பரப்பி விட்டுருவாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, அவங்க கல்லறையை பத்திரப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இயேசுடைய சரீரம் காணலை. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே சீசன்கிட்ட தான் வருவாங்க, நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வருவாங்கன்னு தெரிந்து அவர் எல்லாரும் கதவை பூட்டி என்ன பண்ணுறாங்க, பயமாக ஒரு ஓரமாக உக்காண்டிருக்கிறாங்க. சாயங்காலம் வரைக்கும் ஆகுது. அப்புறம் அங்கே இருக்கிற வேறு ரெண்டு சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமிலிருந்து பக்கத்து ஊருக்கு கடந்து போகிறாங்க. நம்ம அங்கே பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, போயிட்டுருக்கிறாங்க. அவர்கள் ரெண்டு பேரும் எருசலேமிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த ஊர் பேர் எம்மாவு அப்படின்னு சொல்லப்பட ஒரு ஊர். அந்த ஊருக்கு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போகின்ற ஒரு பாதி வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு நபர் அவரோடு கூட ஜாயின் ஆகிறாங்க. அந்த நபர் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கிறாரு, அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ நடந்து போகிற ரெண்டு சீசர்களும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, பாருங்கள் இப்படி இயேசுவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்களே, நாங்கள் அவர் தான் கிறிஸ்து நம்பிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா அவர் இப்படி ஆகிட்டாரேன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. 3rd நபராகிய ஒரு நபர், புதுசாக இருந்த நபர், அவரோடு கூட ஜாயின் ஆகிறாரு. ஜாயின் ஆகி வந்து அவர் கேட்குறாரு, எதை குறித்து ரொம்ப மும்முரமாக பேசுகிறீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா, இயேசுன்ற ஒரு நபரை ரொம்ப வைராக்கியமாக தேவனுக்காக வாழ்ந்தார், அவர் தான் எல்லாரையும் மீட்டு ரசிக்கிற பிதாவுடைய குமாரன் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவரை சிலுவையில் அறைந்து இன்றைக்கி 3 ஆச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு, அந்த இயேசுவுக்கு அவருடைய உடலுக்கு வந்து சுகந்த வர்க்கம் இடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சில ஸ்திரீகள் போனாங்க.
போய் பார்த்துட்டு இயேசுடைய சரீரமே காணலைன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது பார்த்தா அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் காணப்பட்டாங்க. ஏதோ தூதரை பார்த்த மாதிரி சொல்கிறாங்க, அவர் உயிர் தெரிந்துட்டாருன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இருக்கிறது இயேசு என்பதை அறியாமலே என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட இந்த காரியங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே வராங்க. அப்போ இயேசு வந்து ஒரு காரியத்தை வந்து கேட்குறாரு, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தீர்க்க தரிசனங்களில் எழுதியிருக்குதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே ஏசியா தீர்க்க தரிசி சொல்லியிருக்காரு, சங்கீதங்களில் இதாக சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணங்களில் இதாக சொல்லியிருக்கு, இதெல்லாம் நம்புறதுக்கு ஏன் உங்கள் இருதயம் இவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர்களை கொஞ்சம் திட்டி என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு காரியங்களை விளக்கி காண்பிக்கிறார். இப்படி தான் இயேசுவானவர் வரணும், தேவகுமாரன் இப்படி தான் வரணும், அவர் இப்படி தான் சிலுவையில் மரிக்கணும், மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கணும், அதே மாதிரி தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே வராங்க, பட் அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்கிறாங்க போலக்குதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே வராங்க. அவங்க வர்ற ஊரும் வந்துருச்சு. வர ஊருக்கு கிட்ட வந்த உடனே அவங்கெல்லாம் அந்த நபர் மூன்றாவது நபர் என்ன பண்ணுறாங்க, இயேசு என்று அறியாமலே, நீங்கள் ஏன் அவ்வளோ தூரமாக போகிறீங்க, நைட் ஆயிடுச்சு, போகிறது ரொம்ப கஷ்டம், காலையில் போகலாம் வாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நைட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, அப்பங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க டேபிளில். டேபிளில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, இயேசுவும் ஜெபித்து விட்டு அப்பத்தை பிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க கரங்களில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ தான் இந்த மாதிரி ப்ரேயரை வந்து இயேசு தானே பண்ணுவார், அவர் தானே இந்த மாதிரி ஃபேஷனில் பிட்டு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்த அந்த செகண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மூன்றாவது நபர் மறைந்து போய்விட்டார். மறைந்து போன உடனே ரெண்டு பேர் ஒருத்தர் பார்க்குறாங்க, இது இயேசுல நம்ம கூட வந்தது, இவ்வளோ நேரமாக நம்ம கூட பேசிட்டு வந்தது இயேசு தானே, அவர் தானே நம்ம சிலுவையில் அரைஞ்சோன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா அவர் நம்ம கூடவே வந்திருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. அந்த என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இவ்வளோ நேரமாக இயேசு நம்ம கூட வந்தும் நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்பாங்க. அப்படி என்ன அப்படின்னா, அவர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது இதயமே என்ன பண்ணுன்னா, அடடே ஆமா அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயம் வந்து பூரிப்பாகும், அது கொழுந்து விட்டு எரியும் வண்ணமாக அவனுடைய இருதயமானது காட்சி அளிக்கும். எப்பவுமே இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணாலும் அவர் என்னென்ன காரியங்கள் எடுத்து சொன்னாலும் அவருடைய இருதயமானது அப்படியே வாஞ்சிக்க ஆரம்பிக்கும், கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும், ஒரு ஒரு ஆண்டவருக்குள்ளாக ஒரு பூரிப்பாக மாறும். அதை வந்து இந்த சீசனில் எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போது அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார், அப்போல்லாம் எங்களுடைய மனது என்ன பண்ணலை, கொழுந்து விட்டு எரியாமலே போயிடுச்சு, ஏன் இப்போ ஆண்டவர் வந்து இயேசு ஆகிய தேவன் வந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது தான் நம்முடைய கண்கள் என்ன பண்ணுது, திறக்க ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் இங்கே தங்கக்கூடாது, உடனே என்ன பண்ணலாம், நம்ம பேதுருக்கிட்டே யோவான்கிட்டையும் போய் அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தங்குனவங்க உடனே சாப்பிட்ட கையோட என்ன பண்ணுறாங்க, உடனே ஓடி போயிட்டு சீசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் உண்மையாகவே இயேசுவை கண்டோம், எங்களோடு கூடவே தான் வந்தார், எங்களோடு கூடவே வந்து காரியங்களெல்லாம் விளக்கி காண்பித்தார், அப்போ அவரை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவர் வேறு மாதிரி இருந்தார், அவர் இயேசு மாதிரியே இல்லை, அவர் மறுரூபமாகி இருந்தார், அதனால் அவரை கண்டே பிடிக்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அவரை அப்பத்தை பிக்கும்பொழுது தான் எங்களாலே கண்டுபிடிக்க முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்பையும் அந்த சீசர்கள் நம்பலாம், அதெல்லாம் இருக்காது இருக்காது, நீங்கள் வேறு யாருன்னா பார்த்து என்ன பண்ணியிருப்பீங்க, இயேசுதான்னு சொல்லி நீங்கள் தப்பாக என்ன கொண்டிருப்பீங்க, அவர் இயேசுவெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லி கொண்டிருக்கிற வேலையில் இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றார். இத்தனைக்கும் கதவு எப்படி இருக்குது, பூட்டப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. யூதர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை ஏதாவது போட்டு தள்ளிடுவாங்க, நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயத்திலே கதவெல்லாம் பூட்டி தான் வச்சுருக்கிறாங்க. அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு நடுவில் இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கே ஃபுல்லாக அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி என்ன பார்க்குறாங்க, எப்படி இது நடந்தது, கதவு பூட்டியிருக்கிறது, மூன்று நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் சிலுவையில் அவர் அரைஞ்சிருக்கோம், நாங்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அவரை அடக்கம் பண்ணதை பார்த்துருக்குறோம், இன்னும் சொல்லப்போனால் அவரை சுகந்த வர்க்கம் இட்டு கலரையெல்லாம் வச்சுருந்தோம், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் உயிரோடு வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லும் போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, சந்தேகப்படுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இது தேவனுடைய ஆவியாக இருக்கும், ஏன்னா என்ன பண்ணிட்டோம், அவர் அநியாயமாக சாவச்சினால என்ன ஆயிடுச்சு, அந்த ஆவி எந்திரிச்சு வந்து என்ன பண்ண போகுது, எல்லாரையும் பழி வாங்க போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி நினைக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவர்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாருங்கள் என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என் கையில் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிற அந்த தழும்பை நீங்கள் தொட்டு பாருங்கள், தொட்டு பார்த்து என் விழாவில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொட்டு பாருங்கள், தொட்டு பார்த்து ஒரு ஆவிக்கு என்ன பண்ணாது,
ஒரு மாம்சமும் சதையும் இருக்காது, ஆனால் எனக்கு இருக்கு பாருங்க, பார்த்து தொட்டாச்சு என்ன பண்ணுங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருனா, சீஷர்களுக்கு தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய கைகளையும் என்ன பண்ணுறாரு, விரித்து காண்பிக்கிறார். எல்லாரும் அவர்கிட்ட வந்து தொட்டு பார்த்து உண்மையாகவே இயேசுவானவர் தங்களோடு கூட இருக்கும்பொழுது எப்படி ஒரு சதையோடு ரத்தத்தோடு இருந்தாரோ எலும்புகளோடு இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய சரீரம் இருந்ததை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவரை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இயேசு அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பணிந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் உயிரோடு எழும்பி வந்ததுக்கு அப்புறம்தான் இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்றத எல்லாரும் நம்பி அவர் மறுரூபமாய் வந்து நிற்கிறத பார்த்து எல்லாருமே அவரை பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். பணிந்து கொள்ள ஆரம்பித்த உடனே அவர்களிடத்துல, எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பொரிச்ச மீன் துண்டையும் கொஞ்சம் அப்பத்தையும் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணுறாரு, அவர் அந்த காரியங்களை அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆவியெலாம் என்ன பண்ணாது, இந்த மாதிரி பசிக்குதுன்னு கேட்டால் கூட சாப்பிடாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க ஒருவேளை ஆவியாக இருக்குன்னு சொல்லி நம்ப மாட்டாங்களோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாவற்றையுமே, ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன காரியங்கள் இருக்குமோ அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு முன்பாக அவர் செய்து காண்பிக்கிறார். அதெல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆனதுக்கப்புறம் அவர் சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, இந்த காரியங்களை தான் நான் உங்களோடு கூட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே வரேன். தீர்க்கதரிசிகள் சொன்னது போலவே 3 நாட்களுக்கு பின்பு மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருப்பார். அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் நம்பலவே இல்லை. இத்தனைக்கும் என்ன பண்ணாங்க, ஸ்திரீகள் தூதன் சொன்னதை கேட்டு வந்து சொன்னாங்க, அவர்களையும் நம்பலை. 2 சீஷர்களுக்கு நான் தரிசனமான மறுரூபமாய் அதையும் நீங்கள் நம்பலை. ஏன் இப்படி நம்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர்களை கொஞ்சம் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். பார்க்காமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தோமா கிட்ட அவர் தனியாக பேசுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். சரி, இந்த காரியங்களில் இயேசுவானவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார், சில காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம தியானித்து வந்தோம். ஏன் நம்ம இந்த ஒரு ஈஸ்டர் பண்டிகையை வந்து ரொம்ப விமர்சையாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸை காட்டிலும் நம்ம விமர்சையாக கொண்டாட வேண்டிய பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்டர் பண்டிகை மட்டும்தான். ஏன்னா இதில் தான் எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்கள், பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கும், டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கும், டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கும், பிறந்த நாள்னு ஒன்று இருக்கும், இறந்த நாள்னு ஒன்று இருக்கும். நம்ம இயேசுவுக்கு மட்டும்தான் பிறந்த நாள்னு ஒன்று இருக்குது, இறந்த நாள்னு ஒன்று இருக்குது, உயிர்த்தெழுந்த நாள்னு ஒரு நாள் இருக்குது. ஆனால் சாதாரண மனிதராகிய நமக்கு என்ன இருக்குது, வெறும் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இயேசுவுக்கு டேட் ஆஃப் ரிசரக்டட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாளை நம்ம குறித்து வச்சுருக்கோம். அதில் இருந்தால் அவர் எல்லா மனிதரை காட்டிலும் மேலான தேவ குமாரனாக இருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இவர் ஏன் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு முன்கூட்டியே அவர் உயிர்த்தெழும்பு காண்பிக்கிறார் அப்படின்னா, நமக்கு அவர் ஒரு ட்ரையலுக்கு வந்து காமிக்கிறார், ஒரு டீசர் மாதிரி அவர் காமிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் தான் முதற் பலனானவர், உயிர்த்தெழுதலில் முதற் பலனாக அவர் வந்து இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலில் முதற் பலன் அப்படின்னா என்னன்னா, மரித்த நிறைய பேர் உயிரோட எந்திரிச்சாங்க. ஏன்னா இயேசுவே என்ன பண்ணாரு, மரித்தவர்களை உயிரோட கொண்டு போய் எழுப்பினார். ஒரு யவூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 12 வயதுடைய மகள் என்ன பண்ணிட்டாங்க, வியாதியில மரிச்சிட்டாங்க. இயேசுவானவர் போய் என்ன பண்ணுறார், அந்த மகளை தொட்டு என்ன பண்ணுறார், உயிரோட எழுப்புறார். தலிதா கூமின்னு சொன்னவொடனே அந்த சிறு பெண் எழுந்திருக்கிறாள். அதே மாதிரி ஒரு விதவையின் மகன், 900 விதவையின் மகன் என்ன பண்ணுறார், அவர் பாடையை தொட்ட உடனே அவன் உயிரோடு எழும்புக்கிறான். லாஸ்டருடைய கல்லறையில் போய் என்ன பண்ணுறாரு, லாஸ்டருவே வெளியவான்னு சொல்கிறாரு, உடனே அவன் எந்திரிச்சு வரான். ஆனால் இப்படி உயிரோடு எந்திரிச்சு வந்த எல்லாருமே மரித்தார்கள், மீண்டுமாக அவர்கள் மரித்தார்கள். இப்போ வரைக்கும் அவங்க உயிர் வாழவில்லை. அவர்களை எழுப்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் அவர்களை போய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் என்ன பண்ணார், அவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். ஆனால் இயேசுவோட விஷயத்தில் பாருங்கள், இயேசுவை எந்த ஒரு மனுஷனும் போய் எழுப்பவில்லை, தேவனே என்ன பண்ணார், அவரை அதிகாலையில் உயிரோடு எழும்பி வர பண்ணினார். அதே போல தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஒரு காலம் வந்து நம்ம மரித்து நம்ம அடக்கம் பண்ணப்பட்டுட்டா, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரிச்சிட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சில பேர் வேறு விதமாக நினைக்கிறாங்க, நான் மரிச்சிட்டா நாயாக பிறப்பேன், நான் மரிச்சிட்டா பூனையாக பிறப்பேன்,
நான் மறிச்சிட்டா வேற ஒரு அவதாரம் எடுத்து நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பல பேர் அப்படி ஒரு கனவு வச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதுமே மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல், இந்த பூலோகத்துல நடக்க போகிறது. அப்போ இதெல்லாம் உண்மையாகவே நடக்க போகிறது அப்படின்றதுக்கு ஒரு முன்னடையாளமாக தான் இயேசுவானவர் இந்த பூமியில உயிரோடு எழும்பி வந்திருக்கிறார். அவர் ஒரு ட்ரையலை காமிச்சிருக்கிறார், பாருங்க இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது, நான் எப்படி உயிரோடு எழும்பி வந்தனோ அதே மாதிரி மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாளில் உயிரோடு எழும்பி வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவதாக எழும்பி வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பின்பு நரகத்துக்குன்னு பாத்திரவான்கள், பின்பு சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் எல்லாரும் எழும்பி வந்து அவர்கள் நியாயத்தீர்ப்படைந்து அக்னியும் கந்தகம் எரிகின்றதான அந்த கடலிலே, அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்போ வெறும் கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் மட்டும்தான் முதலாவது எழுந்திருப்பார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எல்லாருமே மனிதனாய் பிறந்த எல்லாருமே இந்த பூமி தன்னோட வாழ்நாள், அது 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம், 80 வருஷமா இருக்கலாம், தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஆண்டுகளை நீங்கள் வாழ்ந்து முடித்த பின்பு உங்களை கொண்டு போய் ஜனங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் இயேசுவானவர் 2வது வருகில வானத்தில் வர்றப்ப உங்களை எல்லாரையும் அவர் உயிரோடு எழுப்புவார். யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எழும்புறீங்களோ அவர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீர்கள். யார் யாரெல்லாம் அடுத்து எழும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள். அப்போது அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியத்தை தேவன் சொல்கிறாரு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கு மாட்டிகிட்டு செத்துருவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிட்டு செத்துருவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் விழுந்து செத்துருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தீ குளிச்சு செத்துருப்பாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க செத்தாங்களோ சில பேரோட பாடி கூட நமக்கு கிடைக்காது பாருங்களேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் போகிறவங்க எல்லாருமே அந்த காலத்தில் கடலில் போகும்போது ஏதாவது ஒரு சீற்றம் வரும், கப்பல் உடையும், அப்படியே உள்ளே என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே மூழ்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எடுத்துன்னு யாரும் வெளியே கூட வர முடியாது, ஏன்னா கடலுடைய ஆழத்திலே அவங்க போயிடுவாங்க. சில சில உடல்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே கரையோரமாக வந்துடும், சில உடல்கள் என்ன பண்ணணும், சில மீன்கள் சில பிராணிகள் என்ன பண்ணணும், அப்படியே கடிச்சு கொதறிடும், அது வந்து அடக்கம் பண்ணுவதற்கே முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிடும். ஆனால் தேவனுடைய 2வது வருகையில் வர்றப்ப கடல் எவ்வளோ பேரை வாங்கிச்சோ எல்லாருமே திருப்பி கொடுக்குமா பாருங்களேன், அதே மாதிரி நெருப்பு எவ்வளோ பேரை வாங்கிச்சோ அவ்வளோ பேர் என்ன பண்ணுமா திருப்பி கொடுக்குமா, அதே மாதிரி பூமி எவ்வளோ பேரை இது வரைக்கும் அடக்கம் பண்ண வச்சுருக்கிறதோ அதை எல்லாருமே அப்படியே வெளியே கொடுக்குமா. எப்படி மீனின் வயிற்றிலிருந்து யோனா அப்படியே வெளியே துப்பப்பட்டாரோ அதே மாதிரி 2வது வருகையில் வர்றப்ப கடலும் அப்படியே துப்பிடுமா வெளியே, பூமியும் வெளியே துப்புமா, நெருப்பும் வெளியே துப்புமா. இப்போ இவங்க எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்கிறப்போ தேவனுடைய நியாயசனம் வந்து நிற்கும், தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே நிற்கும். அப்போ இதிலிருந்து தான் நமக்கு என்ன நடக்க போகிறது, நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறோமா நரகத்துக்கு சொந்தக்காரமாக இருப்போமான்னு சொல்லி நம்மளுடைய புஸ்தகங்கள் திறக்கப்படும். 3 புஸ்தகங்களை தேவன் சொல்லியிருக்கிறார், 1 ஜீவ புஸ்தகம், 1 பாவ புஸ்தகம், 1 ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருந்தாங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் தேவனுக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். பாவ புஸ்தகத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கிறோம். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கோம். இப்போ கூட என்ன ஆகிட்டுருக்கு, உங்களை குறித்து ஒரு ஒரு பேஜாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே போய் நான் இதை செய்யலையே தப்பாக எழுதிட்டாங்களேன்னு சொல்லவே முடியாது, நீங்களே மறந்து போனாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த புத்தகத்தில் அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த புத்தகங்கள் திறக்கப்படும், நீங்கள் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக புத்தகங்கள் திறக்கப்பட்டு ஃபஸ்ட்டு ஜீவ புஸ்தகம் திறக்க, உங்கள் பேர் இல்லைன்னா பாவ புஸ்தகம் திறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பாவம்லாம் செஞ்சீங்க அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் சரி செய்து கொடுப்பார்கள். சரி, ஆனால் இந்த உயிர் தெழுந்த நாளில் இதை நம்ம ஏன் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் இது எல்லாவற்றையுமே இவர்கள் பாவம் செய்து 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 நரகத்துக்கு பாத்திரவான்களாக இவங்க ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு ரெடி ஆகலை அப்படின்றத தேவன் பார்த்து அவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து இனிமேல் மனிதனால் இந்த காரியத்தை சாதிக்க முடியாது, நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த பாவத்துக்கேற்ற பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பூமியில் இறங்கி வந்து அதற்கேற்ற பரிகாரத்தை அவர் செஞ்சு அவர் உயிரோடு எழும்பி இன்றும் ஜீவிக்கிறவராக பரலோகத்தில் போய் வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார், பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பாருங்கள், ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய சிங்காசனம் போட்டு ஒரு பெரிய சீட்டு வச்சுருப்பாங்க,
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு அடுத்து யாருக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரியாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம், அவங்கள பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து மூன்றாவதாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள நிற்க வைப்பாங்க. ஆனால் இதை இழிவுபடுத்தும் வண்ணமாக தான் இயேசுவை சிலுவையில் நடுவில் ராஜா மாதிரி வச்சுட்டு இந்த பக்கத்தில் கல்ல, இந்த பக்கத்தில் இன்னொரு திருடன். அப்போது என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, நீ திருடங்களுக்கு மட்டும்தான் ராஜா, நீ எல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லி அவர்கள் இழிவுபடுத்தும் வண்ணமாக வலது பக்கத்தில் ஒரு கல்லணியும் இடது பக்கத்தில் ஒரு கல்லணியுமாக அவர்கள் நிறுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவர் திருடர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த முழு உலகத்துக்குமே அவர்தான் தேவன் என்பதை அவர்கள் அன்று அறியாமல் போனார்கள். எப்போ இதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னா, மூன்றாம் நாளில் தேவன் உயிரோடு எழும்பி வந்தார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பூமியில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பே வாழ்ந்தார். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார், அப்படியே போயிட்டாரே அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, அவர் மேலே போனது உண்மை, பிதாவை தரிசித்தது உண்மை, மீண்டுமாக வந்து 40 நாட்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து 500 பேருக்கு மேலாக அவர் காட்சி அளிக்கிறார். நான் இப்படி தான் வாழ்ந்தேன், பாருங்கள் என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என் விலாவை பாருங்கள், இவர்கள் எல்லாருமே என்னை காயப்படுத்தினாங்க, உங்களுடைய பாவங்களுக்காக நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் மேலே போவேன், மீண்டும் ஒரு நாள் திரும்பி வருவேன், நீங்கள் எனக்காக ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்கார், அவர் பரமேறி சென்றிருக்கிறார். அப்போது 500 பேருக்கு மேலே அவரை பார்த்திருக்கிறார்கள். யாரை பார்த்துருக்குறாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை 500 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அப்போது நம்ம என்ன நல்ல காரியங்கள்லாம் பார்க்குறோமோ, நீங்கள் பாருங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துலேயோ, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துலேயோ, மார்க் மத்தேயு எல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாம் வச்சுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் நாட்டில் நடந்த உண்மையான சம்பவங்கள். யாரோ ஒருத்தங்க கதை நல்லா யோசித்து இப்படிலாம் எழுதலாம் அப்படிலாம் எழுதலாம்னு நினச்சி எழுதினது கிடையாது. சரித்திரபூர்வமாக ஒவ்வொரு சம்பவமும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள் தான் நம்முடைய வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஆயத்தம் ஆவதற்கு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசனம் முடிக்கலாம் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்கலாம், எதுக்கு சும்மாவே பைபிள் வாசின்னு சொல்கிறாங்க இவங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டால், அங்கே யோவான் அழகாக சொல்கிறார், நாங்கள் எதுக்கு இதை எழுதுகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இயேசுதான் தேவனுடைய குமாரனாகிய மேசியாவாகிய கிறிஸ்து அப்படின்றத நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு அவர் தான் வருகின்ற மேசியா, அவரால் தான் என்னை இந்த நரகத்திலேருந்து காப்பாற்ற முடியும், இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து என்னை தூக்கி எடுக்க முடியும், அவரால் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவரால் தான் எனக்கு சுகம் கிடைக்கும், அவரால் தான் எனக்கு மீட்பு கிடைக்கும்ன்றதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. செகண்டு பாருங்கள், நீங்கள் நம்புறது மட்டும் நிறுத்தக்கூடாது, நம்பி அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் அப்படின்னா நித்திய நித்தியமாக ஜீவனோடு வாழ்வது. எங்கே நித்திய நித்தியமாக ஜீவனோடு வாழ போகிறீங்க? ஒன்று பரலோகத்தில் வாழணும், இல்லை நரகத்தில் வாழணும். நித்திய நித்திய நித்தியமாக ஏதோ ஒரு வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய நித்தியமான வாழ்க்கையை நம்ம ஜீவனில் நடக்க போகிறோமா அல்லது அழிவில் நடத்த போகிறோமா என்பது தான் நம்மளுடைய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் மேக்சிமம் 100 வருஷம் சரிங்களா. ஆனால் நமக்கு இந்த அவதாரத்துக்கு பின்பாக ஒரு அவதாரம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நித்திய நித்திய காலமாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம கழிக்க போகிறோம். அது பரலோகமாக இருக்க வேண்டுமா அல்லது நரகமாக இருக்க வேண்டுமா? தேவன் இந்த பூமியில் எப்படி எவ்வளோ சோதிக்கப்பட்டார், எவ்வளோ காரியங்களை சகித்து கொண்டார், எவ்வளோ காரியங்களை போதித்தார், அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். ஏன்? தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால தேவன் அவரை வலது பரிசத்திலே உட்கார வச்சுட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமத்தை என்ன பண்ணிட்டாராம், அந்த இயேசுவுக்கு கொடுத்துட்டாராம். அதே மாதிரி அவரு சொல்றாரு,
நானும் உங்களை அதே மாதிரி என்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார வச்சுப்பேன், நீங்கள் எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி தான் மணவாட்டி சபையாக நம்மளை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். நாள்தோறும் நம்ம அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், நாள்தோறும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். எப்படி நம்ம டெய்லி நம்மளை குளித்து நம்மளை ஃப்ரெஷ்ஷாக கேட்குறோமோ அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே காணப்பட வேண்டும், அனுதினமும் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஏதாவது ஒரு கரை வந்துட்டால் உடனே போய் நம்ம கை கழுவிக்கிறோம் பாருங்க, ஏன் நம்ம அசுத்தமாக இருக்கக்கூடாது, நம்ம சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கரை, ஏதாவது ஒரு அழுக்கு உள்ளே வந்துட்டால் அதை எப்படி சரி செய்வதுன்னு தான் முதல் பார்க்கணுமே தவிர, ஆனால் அழுக்காயிட்டேன் இதுக்கப்புறமா எங்கே நான் சுத்தமாக போகிறேன்னா அழுக்காகவே உக்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தால் நம்ம சுத்தமாக முடியாது. நாம் எப்படி சுத்தமாகவும் நாம் எப்படி நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை தான் நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். பாருங்கள், மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போ இதே காரியம் ஒரே ஒரு காரியம் கூட வாசிக்கலாம் பாருங்கள், 28வது வசனம் கூட வாசிக்கலாம். அதே அதிகாரம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நம்ம யாருமே இயேசுவை பார்க்கல அப்படிதானே, நீங்கள் யாருனா பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லலாம். நம்ம யாருமே இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் உண்மையாகவே இயேசு இருக்கிறார், அவர் பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்காக மீண்டு வரப்போகிறார்ன்றதை நம்ம உறுதியாக நம்ம நம்புகிறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவங்கன்னா நம்புகிறவங்க, இயேசுவை பார்க்கவே இல்லை ஆனால் இயேசுன்ற ஒரு நபர் இருக்கிறார் நம்பினாலே நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த தோமா கிட்ட அதை சொல்கிறார் அப்படின்னா, அவர் தான் அந்த சீஷர்கள் இயேசு ஒரு வாட்டி வர்றப்ப என்ன பண்ணல, தோமா வந்து அவர்களோடு கூடவே இல்லை, அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தார். அடுத்த 8 நாளைக்கு பின்பு தான் தோமா அவர்களோடு கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப என்ன பண்ணுறாரு, இயேசு நடுவில் வர்றாரு. அவர் தோமா அசீசர்கிட்ட சொல்லியிருப்பார், நான் சும்மாலாம் நம்ப மாட்டேன், நான் அவர் கையெல்லாம் புட்டுலாம் பார்ப்பேன், நான் அவர் கையெல்லாம் தொட்டு பார்ப்பேன், உண்மையாகவே அவரோட கரங்களில் ஆணி இருக்கா இல்லை வெறும் சும்மா எதனா ஒரு ஸ்டிக்கர் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதான்னு சொல்லி நான் பார்ப்பேன், தொட்டு பார்த்துட்டு உண்மையாகவே அந்த தழும்புகள் இருந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவர் விழாவில் தொட்டு கரங்களை தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையாகவே என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், அவர் கதற ஆரம்பிக்கிறார். இந்த தோமா தான் நம்ம இந்தியாவுக்கு நம்ம சென்னைக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அவர் சென்னை மாநகரில் என்ன பண்ணுற ரத்த சாட்சியாக மரிக்கிறார். இந்த தோமா தான் இயேசுடைய கரங்களை, உயிர்த்தெழுந்த இயேசுடைய கரங்களை தொட்டு பார்த்து நம்பி அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஊழியம் செய்து அநேகரை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றி இரத்த சாட்சியாக மரித்து இப்போ கூட என்ன பண்ணுவாங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பரங்கி மலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அங்கே நிறுவியிருக்கிறார்கள். எதற்கு, தோமாவுடைய நினைவு சின்னமாக அங்கே வைத்திருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இயேசுவை உண்மையாக கண்ட ஒரு மிக நெருக்கமாக இருந்த ஒரு சீஷன் நம்ம சென்னை மாநகருக்கு வந்து நம்ம சென்னை மாநகரில் இரத்த சாட்சியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்திருக்கிறார் அப்படின்னா, தேவன் நம்மளுடைய நாட்டின் மேல் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டின் மேல் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதனால தான் உங்களை என்னையும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அப்போது இந்த நாளை நம்ம மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாட வேண்டும். பாருங்கள், அநேகர் வாழ்ந்தார்கள் இந்த பூமியில், அநேகர் மரித்து போனார்கள், உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம் இல்லை. இன்று வரைக்கும் ஜீவிக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கான குறிப்புகளும் இல்லை, அடையாளங்களும் இல்லை. ஆனால் இயேசு என்ற நபர் மாத்திரமே, அவருடைய பிறப்பே வித்தியாசமான பிறப்பாக இருந்தது, அவருடைய பிறப்பே ரொம்ப யுனிக்காக இருந்தது, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருந்தது, அதிசயமானவைகளாக இருந்தது. அவருடைய மரணமும்
ரொம்ப ஒரு சோகமான ஒரு மரணமாக இருந்தாலும் அந்த மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கின நாளை தான் நம்ம உயிர்த்தெழுந்த நாளாக நம்ம இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போது மரணத்தால் கூட இயேசுவை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. அந்த மரணத்தை கூட என்ன பண்ணிட்டார், அவர் ஜெயமாக விழுங்கினார். அதான் பவுல் சொல்வார், பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஏன் அந்த மரணம் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் பாவத்தை முறியடிப்பதற்காக தான் பூமியிலே வந்திருக்கிறார். சிலுவையிலே முறியடிச்சிட்டாரு. இப்போ மரணத்தை எப்படி முறியடிக்கிறது அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்து வெளியே வருவதின் மூலமாக மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்றைக்கு கூட உயிருள்ள தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு எப்பயோ வாழ்ந்த ஒரு நபரை நம்ம ஆராதித்து கொண்டில்லை, இப்போ வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து நம்மை உள்ளங்கைகளில் ஓவியமாக வரைந்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த தேவனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த நல்ல பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் சுமந்து அந்த மரணத்தை தன்னோட காலின் கீழாக மிதித்து சாத்தானுடைய தலையை முழுமையுமாக நசுக்கி இந்த உலகத்தினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாவத்தையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். ஆனால் அதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். அப்போ உலகத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானாக இருந்தான். ஏன்னா இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆதாம் பாவம் செய்து அந்த கண்ட்ரோலை சாத்தான் கிட்ட கொடுத்துட்டார். இப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ட்ரோலில் சாத்தானை முறியடித்து அந்த பாவத்தின் சம்பளத்தை சிலுவையிலே நொறுக்கி மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும் தம்மிடத்தில் வாங்கி கொண்டு வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சும்மா ரெண்டு நாள் இருப்பேன் அப்புறம் காணாமல் போயிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறது இல்லை. இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும், இந்த உலகத்துக்கு தேவன் எவ்வளோ வருஷங்களை கொடுத்துருக்கிறாரோ அதோடைய கடைசி நாளில் நம்ம வாழ்ந்தால் கூட அந்த கடைசி நாள் வரைக்கும் கூட நான் உங்களோடு கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சொல்கிறது. எப்பேற்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம் பாருங்கள். எல்லோரும் எழுந்து நின்று தேவன் நமக்காக செய்த அந்த அதிசயங்களை, தேவன் நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த காரியங்களை நம்ம நினைவு கூறும் வண்ணமாக ஒரு பாடலை கூட பாடி நம்ம இந்த ஆராதனை நம்ம முடிக்கப் போகிறோம். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நாம் யாரும் உற்சாகமாக ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. லிரிக்ஸ் போட்டுருங்க. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்து யூத ராஜ சிங்கமாக அவர் வீற்றிருந்து அவர் உயிரோடு எழும்பி இருக்கிற தேவனை நம்ம துதித்து பாடப்போகிறோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதன கணங்கள் ஓடிடவே, ஓடினவே, உருகி ஓடினவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம்
உயிர்த்தெழுந்தார் நரனை செய்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் சங்கிலிகள் அறிப்பட்டன நொடியில் தேறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன நொடியில் தேறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார் யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் மறித்த கிருசியனி மறிப்பதில்லை மறிப்பதில்லை இனி மறிப்பதில்லை மறித்த கிருசியனி மறிப்பதில்லை மறிப்பதில்லை இனி மறிப்பதில்லை யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரரை செய்தெழுந்தார் யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான் அல்லேலூயா நம் யாரும் கண்களை மூடி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய ஒரு வெற்றிக்காக நம்மால் செய்ய முடியாத காரியங்களை நமக்காக நம்ம இயேசப்பா செஞ்சிருக்கிறார் ஆண்டவரே எனக்காக நீங்கள் மரிச்சிங்க என்னோட பாவங்களுக்காக நீங்கள் பாடுபட்டீங்க என்னோட நோய்களெல்லாம் சிலுவைகளை சுமந்து தீர்த்தீங்க எனக்காக நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்க எனக்காக நீங்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறீங்க மீண்டுமாக எனக்காக திரும்பி வருவதற்கு ஆவலோடு இருக்கிறீங்களே தகப்பனே ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் இப்பொழுது போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அந்த இடத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்களோடு கூட நீங்கள் வாங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம் வானத்தையும் பூமும் உண்டாக்கின பரலோக தகப்பனே ராஜா இந்த உயிர்த்தெழுந்த நல்ல தகப்பனே ராஜா எங்களுக்காக நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கடைசி சத்துருவாகிய மரணத்தை நீங்கள் மேற்கொண்டதை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே ராஜா நாங்கள் எவ்வளோ பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அறிஞ்சு செய்கிற பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தயவாக நீங்கள் மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய பங்குக்கு தகப்பனே ராஜா நாங்கள் ஆண்டவரே இடம்பெறும்படியாக உங்களுடைய பங்கில் நாங்கள் ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் தாமே ராஜா நீங்கள் கிருபை பாராட்டுங்க உங்களோட வாசஸ்தலத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு பலனை நீங்கள் தாருங்க எங்களுக்காக ஒரு யூத ராஜ சிங்கமாக எழும்பி இருக்கிற தேவன் தகப்பனே ராஜா எனக்காக நீங்கள் யூத ராஜாவாக திரும்பி வரப்போகிறீர் தகப்பனே நியாயம் தீர்க்கிற ராஜாவாக திரும்பி வரப்போகிறீர் தகப்பனே நான் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக எங்களோடு கொடுக்குற சபையார் யாவரும் பரிசுத்தம் உள்ள ஒரு மனவாட்டியாக சமூகத்துக்கு முன்பாக வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள காணப்படுகிற கரை திரைகள் யாவற்றையும் முற்றிலுமாக நீக்கி போட்டு எங்களை கழுவி அருளுங்க தகப்பனே ராஜா கழுவி அருளுங்க இப்பொழுது உங்களை வருகை இருந்தாலும் நாங்கள் யாவரும் பரலோக சந்நிதியை காணும்படியான ஒரு பலத்தை ஒரு சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கட்டளிடுங்க தகப்பனே ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களுக்காக நீங்க உயிர்த்தெழுந்த கிருபைகளுக்காக நன்றி எங்களுக்காக ஜீவித்திருக்கிற தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி ஒரு காலத்தில் கண் சொருகி போய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நீங்கள் தூக்கி எடுத்து உண்மை எங்களுக்கு காட்டின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே ராஜா நன்றி நீரே எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றி தொடர்ந்து தகப்பே ராஜா உங்களுடைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க உண்மையில் அன்பு செலுத்த உதவி செய்யுங்க உண்மையில் ஆர்வமாக இருக்க தேவன் தாமே ராஜா நீர் எனக்கு அருள் பாராட்டுங்க வழிநடத்தி செல்லுங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுமே விசேஷ பாதுகாப்பை தந்து வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமா ஏசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென் ஆமென்
என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் அவருடைய அன்பும் ஐக்கிய வல்லமையும் பரிசுத்த ஆவியானோட அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் அனைவரோடு கூட இருந்து நம்ம எவ்வாறு நடத்தி ஆசீர்வத்தை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன். சபையின் சார்பாக நம்ம சபையார் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக.